ஜி கே வாசன் அதிமுகவுடன் பாஜகவை கூட்டணி அமைக்க பல்வேறு முயற்சிகளை எடுத்து வந்தார் அது நிறைவேறாததால் அதை கைவிட்டுவிட்டு பாஜகவுடன் கூட்டணி அமைத்து விட்டார் அவரது கட்சியான தமாகா இப்போது எப்படி இருக்கிறது என்பதை தான் பார்ப்போம் பாமக என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இன்று புதிதாக பார்க்கிறவர்களுக்கு இதற்கு பெரியதாக செல்வாக்கு இல்லையே என தோன்றலாம் ஆனால் தொன்னூறுகளின் இறுதியில் அப்படி இல்லை பிரதான எதிர்கட்சியாக சட்டப்பேரவையில் அமர்ந்து ஆச்சரியப்படுத்தி இருக்கிறது அப்போது தமிழக காங்கிரஸில் முக்கிய தலைவராக இருந்தவர் ஜி கே மூப்பனார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சட்டப்பேரவையில் காங்கிரசாரை நடத்திய விதம் திமுகவுடன் கூட்டணி வைக்க டெல்லி மறுப்பு உட்கட்சி பூசல் போன்ற பிரச்சினைகளால் தமிழக காங்கிரசார் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது ஒரு கட்டத்தில் ஜி கே மூப்பனார் காங்கிரஸிலிருந்து தனி அணியாக வெளியேறினார் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் உருவாக்கியதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் அதே ஆண்டில் சட்டமன்றம் மற்றும் பாராளுமன்ற தேர்தல்கள் வந்தது அதில் தமிழ் மாநில காங்கிரஸ் திமுகவுடன் கூட்டணி வைத்தது பாராளுமன்ற தேர்தலில் இருபது தொகுதிகளை வென்று தனிப்பெறும் கட்சியானது இதில் இருபத்தி ஏழு சதவீத வாக்குகள் கிடைத்தது சட்டமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது இடங்களை தமிழ் மாநில காங்கிரஸ் கைப்பற்றியது அப்போதைய வாக்கு சதவீதம் ஒன்பது புள்ளி மூன்று சதவீதம் இரண்டாயிரத்தி ஒன்றில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து இருபத்தி மூன்று இடங்களையும் ஆறு புள்ளி ஏழு மூன்று சதவீத வாக்குகளையும் பெற்றது அதே ஆண்டு மூப்பனார் மறைந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது இதையடுத்து அவரது மகன் ஜி கே வாசன் கட்சிக்கு தலைமையேற்றார் அதன் பிறகு தேர்தல் அரசியலில் பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை இரண்டாயிரத்தி பதினாறில் மீண்டும் தேர்தல் அரசியல் பக்கம் திரும்பிய தமாகவுக்கு பெரிய எழுச்சி கிடைக்கவில்லை வாக்கு வங்கியும் பெரும் சரிவை சந்தித்தது கடைசியில் நடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் இடம் பிடித்த தமாக ஒரே ஒரு இடத்தில் போட்டியிட்டு தோல்வி கண்டது அப்போதைய வாக்கு சதவீதம் என்று பார்த்தால் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதம் மட்டுமே இரு பெரும் திராவிட கட்சிகளும் பாராளுமன்ற தேர்தலில் இருபது சதவீதத்திற்கும் மேல் வாக்கு வங்கியை வைத்திருக்கின்றன இவற்றுக்கு எதிராக அமைக்கப்பட்டுள்ள மூன்றாவது அணியில்தான் பாஜக தமாக ஆகிய கட்சிகள் இடம்பெற்றுள்ளன இந்த கூட்டணியால் பாஜகவிற்கோ தமாகிற்கோ பெரிதாக எந்த நன்மையும் கிடைக்காது என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள் இன்னும் சொல்லப்போனால் ஜி கே மூப்பனார் தொன்னூறுகளில் பாஜக இல்லாத அணியை தான் தேர்வு செய்து வந்தார் அவருக்கு நேர்மாறாக ஜி கே வாசன் தற்போது முடிவெடுத்து வருகிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருந்தே பாஜக இருக்கும் அணியில் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் இப்படியான சூழலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் எழுச்சிக்கோ லாபம் பெறுவதற்கோ வாய்ப்புகள் இல்லை என்கின்றனர் ஒருவேளை மாநிலங்களவை சீட்டிற்கு கணக்கு போட்டு காய் நகர்த்தி இருக்க வாய்ப்பு இருக்கிறது இவர் எப்போதும் மாநிலங்களவை எம்பி தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அதிமுகவுடனான கூட்டணி வேரத்தில் கிடைத்தது இவரின் பதவிக்காலம் காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இருக்கிறது அதாவது இன்னும் இரண்டு ஆண்டுகள் மத்தியில் பாஜக ஆட்சி மூன்றாவது முறையாக அமைந்தால் மத்திய அமைச்சர் பதவி வாங்கிவிட வாய்ப்பிருக்கிறது அதன் பிறகு பாஜக தயவில் மாநிலங்களவை எம்பியாகவும் முடியும் இத்தகைய கணக்குகளுடன் தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் டீலிங் போட்டிருக்கலாம் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் இது நடக்கிறதா இல்லையா என்பது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும் அதுவரை பொறுத்திருப்போம்